நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன். அதில் ஃபஸ்ட்டு லெசனை மூணாக பிரித்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3னு. நம்ம இப்போ பார்க்க போகிறது செக்ஷன் 1. ஸோ இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லீம்ஸோட ஈத் பண்டிகையை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ இதில் ஈத் பண்டிகையை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஈத் பண்டிகையில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நோன்பு இருந்து கடைசி நாளில் இந்த ஈத் பண்டிகையை கொண்டாடுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அதை இன்னும் சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்காக ஒரு ஏழ்மையான பையனோட வாழ்க்கையையும் அது கூட இணைச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். வாங்க லெசன்குள்ளே போகலாம். ஹவு வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் வாஸ் த மார்னிங் ஆஃப் ஈத். அதாவது ஈதோட காலை பொழுது மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. த ட்ரீஸ் லுக்டு க்ரீனர், அதாவது மரங்கள் மிகவும் பசுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த ஃபீல்டு மோர் ஃபெஸ்டிவ், அதாவது ஃபீல்டுனா வயல்வெளிகள் விழா கோலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவ்னா விழா கோலம். த ஸ்கை ஹேட் எ லவ்லி பிங்க் க்ளோ, அதாவது வானம் ரோஸ் கலரில், ஒரு அழகான ரோஸ் கலரில் தெரிகிறதா சொல்கிறாங்க. த சன் சீம்டு பிரைட்டர் அண்ட் மோர் டாஸ்லிங் தேன் பிஃபோர் டு விஷ் த வேர்ல்ட் எ வெரி ஹாப்பி ஈத். அதாவது இது நாள் வரைக்கும் சூரியன் அந்தளவுக்கு பிரகாசமாக இருந்ததே இல்லை. அதாவது இது எதை சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் ஹாப்பி ஈத், திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனே மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராக போவோம். த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட், அந்த கிராமமே ரொம்பவும் மகிழ்ச்சியோட நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு த ஈத்கா, ஈத் பண்டிகை அன்றைக்கி ஈத்கான்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. நம்ம எப்படி கோவிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி. ஸோ அங்கே போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக சீக்கிரமாக போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் தி அதர்ஸ், அதாவது இந்த சின்ன பசங்களாம் ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க மற்றவங்கள விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம், அதாவது இந்த திருநாள் வர்றதுக்கு முன்னாடி நோன்பு இருந்திருப்பாங்களே அந்த நாட்களில் இந்த நாளை பற்றி ரொம்பவும் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி த டே ஹேட் கம், கடைசியாக அந்த நாளும் வந்துடுச்சு. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷண்ட், அந்த நாள் வந்தோன்னே என்ன இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பொறுமையாக இருக்கவே முடியலை. ஈத்காவுக்கு எப்போ போகணும்னு சொல்லிட்டு அவங்களால பொறுமையாக இருக்கவே முடியலை. அடுத்தது, தே வேர் டேக்கிங் தேர் ட்ரெஷர் அவுட் ஆஃப் தேர் பாக்கெட்ஸ், கவுண்டிங் அண்ட் ரீ கவுண்டிங் இட் பிஃபோர் புட்டிங் இட் பேக். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பாக்கெட்டில் இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். திரும்ப திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆர்வத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. மஹ்மூத் கவுண்டட் 1, 2, 10, 12, ஹி ஹேட் 12 காயின்ஸ். அதாவது மஹ்மூத் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறான் அவன் பாக்கெட்டில் இருக்க காயின்ஸு எத்தனை இருக்குன்னா 12 காயின்ஸ், அதாவது 12 காயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. முசின் ஹேட் 1, 2, 3, 8, 9, 15, அதாவது முசினோட பாக்கெட்டில் 15 காயின்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங், அவங்கள்ட்ட இருக்க இந்த காயின்ஸை வச்சு கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் வாங்க அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லியிருக்காங்க. டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர், அதாவது விளையாட்டு பொருட்கள், ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு. மச் மோர்னால் இன்னும், இதுவரை சொன்னது டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் மச் மோர்னால் இன்னும் அதிகமாக எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. The happiest of the boy was Hamid. அடுத்த பேராவுக்கு போயிட்டோம். இந்த பசங்களிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது யாருன்னா ஹமீதுன்னு சொல்கிறாங்க. ஹமீதுன்னு ஒரு பையன், ஹாப்பியஸ்ட், ரொம்பவும் சந்தோஷமாக. ஹாப்பினா சந்தோஷம், ஹாப்பியஸ்ட்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ஹி வாஸ் ஒன்லி 4, தின் அண்ட் புவர்லி ட்ரெஸ்டு. ஹி வாஸ் ஒன்லி 4னா 4 வயசு பையன், தின் ரொம்ப ஒல்லியாக இருப்பான், அண்டு புவர்லி ட்ரெஸ்டு ரொம்ப ஏழ்மையான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான். ஏழ்மையான ட்ரெஸ்னால் ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கான். அன்றைக்கி ஃபங்க்ஷன் தானே, எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் இவன்ட்ட புது ட்ரெஸ் இல்லை, ஸோ பழைய ட்ரெஸ் போட்டிருக்கான், அதனால் புவர்லி ட்ரெஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் ஹேட் டைட் ஆஃப் காலரா,
அதாவது போன வருஷம் தான் அவங்களோட அப்பா இறந்து போயிருக்காங்க காலரா வந்து. தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட், அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஃப்ரம் தென் ஹமீத் லிவ்டு வித் ஹிஸ் ஓல்டு கிரானி அமீனா அண்ட் வாஸ் ஏ ஹாப்பி எஸ் ஏ லார்க். அதுக்கப்புறத்துலேருந்து ஹமீத் அவங்க கிரானி அமீனா அவங்களோட பாட்டி அமீனாங்கிறவங்களோட வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வாஸ் ஏ ஹாப்பி எஸ் ஏ லார்க், லார்க்னா வானம்பாடி. ஸோ வானம்பாடி போல் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. அதாவது அவங்க பாட்டி இந்த பையன்ட்ட என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, உங்கள் அப்பா பணம் சம்பாதிக்க போயிருக்காங்க, அவங்க அம்மா வந்து அல்லா கிட்ட போய் அன்பான பரிசு பொருட்களை வாங்கிட்டு வர போயிருக்காங்க, இந்த பையனுக்காக வாங்கிட்டு வர போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. This made Hamid very happy. இதெல்லாம் சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Hamid had no shoes on his feet. Hamid கிட்ட ஷூ கிடையாது அவன் காலில் போட்டது, ஏன்னா ரொம்ப ஏழ்மையான பையன். ஸோ த கேப் ஆன் ஹிஸ் ஹெட் வாஸ் சாயில்டு அண்டு டேட்டர்டு. அதாவது இவன் ரொம்ப ஏழ்மையான பையனா, ஸோ அவன் தலையில் போட்டிருக்க அந்த கேப் வந்து மண்ணாகவும் கிழிஞ்சு போயும் இருக்குன்னு சொல்கிறாங்க. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. அந்த பையன் அந்த பையனுக்கு தெரியும், அதாவது அவங்க கிராண்ட்மா சொல்லியிருக்கிறத வச்சு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, அவங்க அப்பா வரும்போது சாக்கு நிறைய சில்வர்ஸோடையும் அவங்க அம்மா வரும்போது கிஃப்ட்டு அல்லா கிட்டேருந்து கிஃப்ட்ஸும் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி அவன் சந்தோஷமாக அவன் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தென் ஹீ வுட் ஹாவ் மோர் தேன் மஹ்மூத் மொசின் நூரி அண்ட் சாமி. அதாவது ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன்தான் இங்கே இருக்கிற பசங்களோட எல்லாரோடையும் அதிகமாக அவன்கிட்ட இருக்கிறதா அவன் நினச்சிக்கிறான். ஸோ அவன் யார் யாரெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மஹ்மூத் மொசின் நூரி அண்ட் சாமி. அடுத்த பேராக்கு போகிறோம். ஹமீத்ஸ் கிரானி அமீனா வாஸ் சேடு, அதாவது ஹமீதோட பாட்டி அமீனா ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சேடு மீன்ஸ் இங்கே சோ. இட் வாஸ் ஈத் அண்டு ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரைண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஈத் திருநாள், அன்னைக்கு எல்லோருக்கிட்டையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு எல்லோரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இவங்க பாட்டிக்கிட்ட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லை. கிரைண்ட்ஸ் மீன் நெல்மணிகள் இல்லை அரிசி, எப்படி வேணாலும் சொல்லலாம். If only her son were there, it would have been a different kind of Eid. ஒருவேளை அவங்க பையன் இப்போதைக்கு உயிரோடு இருந்திருந்தா இந்த ஈத் பண்டிகை ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட். டிஃப்ரெண்ட் கைண்ட் மீன்ஸ் வித்தியாசமாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமீத் வெண்ட் டு ஹிஸ் கிராண்ட் மதர் அண்ட் செட், கிரானி ஐ வில் பி த ஃபஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி. அதாவது ஹமீத் அவங்க கிராண்ட்மாதர்கிட்ட போய் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, கிராண்ட்மா நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன், ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் அந்த பாட்டி எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட அரிசி இல்லை, அதோட நம்ம பையன் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு இந்த பண்டிகையை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வருத்தத்தோடு இருக்காங்க. ஆனால் இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் போயிட்டு வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ஃபீல் பண்ணுறதா நினச்சி, கிரானி ஐ வில் பி த ஃபஸ்ட் டு கெட் பேக், டோன்ட் வரி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க கிராண்ட்மா கிட்டே சொல்லிட்டான். அமீனா வாஸ் ஒரிடு. அமீனா அவங்க பாட்டி ரொம்ப வந்து கவலையோடு இருக்காங்க. அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தேர் ஃபாதர்ஸ், ஹவு குட் She let him go to the fair all by himself. அதாவது மற்ற பசங்களாம் அவங்க அப்பா கூட போயிட்டுருக்காங்க, ஆனால் ஹமீதை மட்டும் தனியாகவே அந்த ஈத்காவுக்கு அனுப்புகிறோமேனு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அடுத்த பேராக்கு போகிறோம். ஹமீத் லெஃப்ட் வித் த அதர் பாய்ஸ், ஹமீத் மற்ற பசங்களோட கிளம்பிட்டான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட், அதாவது ஹமீத் அவன் காலில் ரெக்க கட்டிக்கிட்டு போகிற போல் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான்.
They ran on ahead of the elders and waited for them under a tree. பெரிய பசங்களாம் ஒரு மரத்துக்கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தே ரீச்டு த சபர்ப்ஸ் ஆஃப் தி டவுன். அதாவது இந்த பசங்கள்லாம் வேகமாக ஓடி போய் டவுனை டவுனோட எல்லையை ரீச் பண்ணிடுறாங்க. ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட் வேர் பிக் ஹவுசஸ் ஆஃப் த ரிச். அதாவது ரோடோட ரெண்டு சைட்லேயும் பெரிய பெரிய வீடாக இருக்குது, ரொம்ப செல்வந்தர்கள் வசிக்கிற இடம் போல் இருக்குது. இன் தி கார்டன்ஸ் மேங்கோ அண்டு லீச்சி ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதாவது அங்கே இருக்கிற கார்டன்ஸில் இருக்கிற மரங்கள், மேங்கோ மரம், மாங்காய் மரம், லீச்சி மரத்தெல்லாம் பழங்கள் இருக்குது, ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் தி கேம் அக்ராஸ் த ஸ்டோர்ஸ் ஆஃப் த ஸ்வீட்ஸ் வெண்டர்ஸ். அதாவது அவங்க ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு, அதாவது கடைப்பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஆல் டெக்கரேட்டட் ஸோ கெய்லி. அதாவது எல்லாமே ரொம்ப பிரைட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்டு அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் ஸ்வீட்ஸை மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. க்ளோசரி அதில் பார்க்கும் டாஸ்லிங், எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். டாஸ்லிங்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்டாக இருக்கிறது, அது ரொம்பவும் வெளிச்சமாக இருக்கிறது, சாதாரண வெளிச்சம் இல்லை, ரொம்ப வெளிச்சம். டேட்டர்டு, டான். டான் சொல்லும்போது ஆர் வந்து சைலண்ட்டாக சொல்லணும், டான். ஓகேவா, டார்ன்னு சொல்லக்கூடாது, டான். டான்னா கிழிஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்லி கொடுத்தேன், டான். ஆர் வந்து இங்கே சைலண்ட், டார்ன்னு சொல்லக்கூடாது, டான் தான் சொல்லணும். ஓகேவா. அடுத்தது சபர்ப்ஸ், அதாவது அவுட்ஸ்கர்ட்ஸ், எல்லை பகுதி. அதாவது அந்த ஊரோட எல்லை பகுதிக்கு வந்தாங்கன்னு சொன்னோம்ல, அதுதான் சபர்ப்ஸ், அவுட்ஸ்கர்ட்ஸ். ஓகே. கெய்லி இன் பிரைட் கலர்ஸ். கெய்லினா ரொம்ப நம்ம கண்ணுக்கு வந்து எல்லா கலரும் நம்மளுக்கு பிரைட்டாக இருக்குது. இப்போ ரெட் கலர் பிரைட்டாக இருக்கும், பிங்க் கலர், எல்லோ, ஆரஞ்சு, அந்த மாதிரி. ஸோ கெய்லினா பிரைட் கலர்ஸ்னு அர்த்தம். அடுத்ததாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஃபைனலி த டே ஹேட் கம் ஹியர், த டே ரெஃபர்ஸ் டு டேஷ். அதாவது இந்த இந்த லெசனில் நம்ம எந்த டேவை பற்றி பார்த்தோம் உங்களுக்கே தெரியும். ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பொங்கல், கிறிஸ்துமஸ், ஈத். ஸோ ஆன்சர் என்ன, ஈத். நான் டிக் போட்டிருக்கேன், ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, அந்த இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன், வித் தேர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் ஈத்கா. ஈத்கால போய் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பசங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பென்ஸ் அண்டு பென்சில்ஸ், டாய்ஸ் அண்டு ரப்பர் பால்ஸ், சி சாக்லேட்ஸ் அண்டு கேக்ஸ். ஸோ எதெல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த லெசனில் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது, டாய்ஸ், ரப்பர் பால்ஸ், பேப்பர் பைப்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, ஸோ அதுதான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரெண்டு டாய்ஸ் அண்டு ரப்பர் பால்ஸ். ஸோ அதை அந்த லைனில் ஃபில் பண்ணிக்கோங்க. தேர்டு க்வெஸ்சன், ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மஹ்மூத், மொசின், நூரி அண்ட் சாமி. ஆப்ஷன் பி ராகுல், ப்ரீத்தி, சாம் அண்ட் முஃபீத். ஆப்ஷன் சி ராணி, வர்கீஸ், சீதா அண்ட் சகீர். ஓகே, இதில் நம்ம எந்த நேம்ஸ்லாம் வந்து இந்த லெசன் படிக்கும்போது வந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுனாவே அதுதான் ஆன்சர், கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான், மஹ்மூத், மொசின், நூரி அண்டு சாமி. ஃபோர்த்து க்வெஸ்சன், இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர் இட் வுட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈத். வாட் ஹேட் ஹேப்பன்ட் டு ஹர் சன். அந்த கிராணி நினச்சாங்கள, நம்ம பையன் இப்போ இருந்திருந்தால் இந்த ஈத் பண்டிகை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஹேட் ஹேப்பன் டு ஹர் சன், அவங்க சன்னுக்கு என்ன ஆச்சு. ஆப்ஷன் ஏ ஹர் சன் ஹேட் டைடு.
அவங்க பையன் இறந்துட்டாங்க. ஆப்ஷன் பி, ஹர் சன் ஹேட் கோன் அப்ரோட், அவங்க பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. ஆப்ஷன் சி, ஹர் சன் ஹேட் கோன் அன் ஏ டூர், அவங்க பையன் டூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட், அவங்க பையன் இறந்துட்டாங்க தானே. ஸோ ஆப்ஷன் ஏ, ஹர் சன் ஹேட் டைடு. அடுத்தது ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட், திஸ் மீன்ஸ் டேஷ். அதாவது ஹமீதோட காலில் ரக்க கட்டிக்கிட்டு போகிற போல் இருக்குன்னு சொன்னாங்கள, அதுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஹீ ரேன் ஃபாஸ்ட், அவன் வேகமாக போகிறான். ஆப்ஷன் பி, ஹீ ரேன் ஸ்லோலி, அவன் ரொம்ப ஸ்லோவாக போகிறான். ஆப்ஷன் சி, ஹீ வாஸ் அன் ஏஞ்சல், அவன் ஒரு ஏஞ்சல்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏஞ்சலுக்கு பின்னாடி ரக்கம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி. ஆனால் இங்கே என்ன, அவனுக்கு உண்மையாக ரக்கம் இருக்குது, அவன் வேகமாக போகிறத ரக்க கட்டிக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் கூட சொல்லுவாங்கள, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுக்கு என்ன மீனிங், ஸோ ஹீ ரேன் ஃபாஸ்ட், அவன் ஃபாஸ்ட்டாக போகிறது தான் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் லெசன் படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டு அதை இங்கே டிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புரியலைனாலும் இதை பார்த்துட்டு திரும்ப போயிட்டு லெசன் பார்த்துட்டு வந்தும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? கீழே டூ யூ நோன்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் ஆர் 109 மெம்பர்ஸ் இன் மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மேஹா ஃபேமிலி ஹூ லிவ் இன் கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்ட். அதாவது 109 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி, அதாவது ஜாயின்ட் ஃபேமிலி, தமிழில் சொல்லணுன்னா கூட்டு குடும்பம். ஒரு குடும்பத்தில் 109 பேர் இருக்காங்க, எங்கன்னா கர்நாடகாவில். அந்த ஃபேமிலியோட பேர் தான் வந்து மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மேஹா, ஓகேவா? அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா கோலார் டிஸ்ட்ரிக்ட், ஓகே. இட் இஸ் அமாங் த லாஸ்ட் ஃபியூ பியூர்லி ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் கடைசியாக இருக்கிற ஒரு சில ஜாயின்ட் ஃபேமிலியில் இந்த ஒரு ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 85 பேர் ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க. அதாவது 85 மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் மேசிவ் ஃபேமிலி லிவ் அண்டர் ஏ சிங்கிள் ரூஃப் தட் ஸ்பேன்ஸ் 20 ரூம்ஸ். அதாவது ஒரு வீட்டில் 20 ரூமாக பிரித்து அதுக்குள்ளே 85 பேர் இருக்காங்க. மீதி 24 பேர் தி அதர் 24 லிவ் இன் த ஃபீல்ட்ஸ் நெக்ஸ்ட் டு த ஹவுஸ், பக்கத்தில் இருக்காங்க. அதாவது ஒரே வீட்டில் 85 பேர் இருக்காங்க, 20 ரூமாக பிரித்து அடுத்த 24 பேர் பக்கத்தில் ஒரு வீடாக தனியாக கட்டி அதில் இருக்காங்க. ஆனால் மொத்தமாக எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பம் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த 85 பேரும் இந்த 24 பேரையும் சேர்த்தா தான் அந்த 109 பேர். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க.